இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் குறைவாக கொத்தமல்லி இருக்குது, அதில் வந்து நம்ம நிறைய ஊறுகாய் எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கட்டு கொத்தமல்லி வாங்கியிருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு 2 கட்டுக்கு தேவையான அளவு 10 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், 4 முழு பூண்டு, 1 பல் பூண்டு, அதாவது அளவுக்கு 5-6 துண்டுகள் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் வந்து புளிப்பு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. புளி வந்து எலுமிச்சைப்பழம், 3 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். இது போல் வந்து புதினா, கொத்தமல்லி, இது போல் ஊறுகாய் எல்லாம் வந்து நம்ம புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் வந்து சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கியதும் பாருங்கள், இது போல் நம்ம வந்து செய்யும்பொழுது நிறைய டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய ஊறுகாவும் அதிகமாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆற வச்சிட்டேன், வானல்லையே ஆற வச்சுட்டு இப்போது ஒரு அதை பிளேட்டில் மாற்றிட்டு நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஊறுகாயும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் கொஞ்சமாக வந்து வடகம், வெங்காயம் வடகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது போல் கீரைங்கள்லாம் வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்க முடியாது, அதனால் நான் வந்து வெங்காயம் வடகம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஊறுகாய் இது போல் நீங்கள் வந்து 1 கட்டு தான் இருக்குது, நம்மளால் வந்து நிறைய செய்ய முடியல அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக கொடுக்கும், அதிகமாக டேஸ்ட்டும் கொடுக்கும், ரொம்ப நன்மையும் கூட இதில், இதனால் நமக்கு எந்த பின்விளைவுகளுமே இல்லை. ஓகேங்களா, இது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, சாதத்துக்கு தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி ஊறுகாய், அவ்வளோதான் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.